ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவில் சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம், மேலும் முக்கியமான தகவல்கள்லாம் வந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்டாங்க, நாங்கள் சவுதி அரேபியாவிற்கு ஒரு கம்பெனிக்கு வந்து வேலைக்கு வந்து 4 மாதம் ஆகுது, எங்களுக்கு வந்து இன்னும் எக்கமாக வந்து வழங்காமல் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்குறாங்க, எங்களுடைய நிறுவனம் வந்து சம்பள தொகைகள்லாம் வந்து பாக்கி வச்சுருக்கிறாங்க, இன்னும் சம்பளங்கள்லாம் வந்து வழங்காமல் இருக்காங்க. அப்படி அப்புறம் சில நண்பர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் சவுதிக்கு வந்து அதாவது 1 வருஷம் வந்து ஆகிடுச்சு, வேறு ஒரு நிறுவனத்துக்கு வந்து வேலை மாற்றம் ஏதாவது பண்ணலாமா? அந்த வேலை மாற்றத்தை பற்றி ஒரு சில நண்பர்கள் கேள்விகள் தொடர்ந்து கேட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சில பதில்கள், அதாவது நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கு வந்து புதுசாக நீங்கள் வேலைக்கு வர்றீங்க, 3 மாதம் ஆகியும் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து சம்பளமே தராமல் இருந்தாலோ, இல்லை நீங்கள் சவுதிக்கு வந்து 3 மாதம் கழித்தும் உங்களுக்கு எக்கமாக வந்து வழங்காமல் இருந்தாலோ, இல்லை உங்கள் எக்கமாக வந்து ரினிவல் பண்ணாமல் இருந்தாலோ, நீங்கள் வேறு ஒரு நிறுவனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை மாற்றம் வந்து தாராளமாக நீங்கள் பண்ண முடியும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை 1 வருஷமாக வேலை பார்த்துட்டீங்க, அதுக்கப்புறம் வேறு ஒரு நிறுவனத்தில் உங்களுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா, அதாவது இந்த கியூஆர் வலைதளம் மூலமாக உங்களுடைய இந்த நீங்கள் புதுசாக ஒரு கம்பெனியில் வேலைக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்களா, ஸோ அவங்க மற்ற ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் அதை வந்து தற்பொழுது வேலை பார்க்கக்கூடிய அந்த ஸ்பான்சர் முதலாளி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா அதன் மூலமாக வந்து வேலை மாற்றம்லாம் வந்து பண்ணணும். அந்த மாதிரி நிறைய நண்பர்கள்லாம் வேலை மாற்றம் வந்து செய்து கொண்டு தான் இருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட டாக்ஸிகள் வந்து இயங்கி வருவதாக ஒரு புள்ளி விவரம் வந்து தெரிவிக்கிறது. அடுத்ததாக வந்து அதாவது இப்போ சவுதி அரேபியாவில் சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை வந்து பார்க்கலாம். அதாவது ஜிசானில் தான் வந்து இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஒரு இந்தியரை வந்து பார்த்திங்கன்னா 2 வங்காளதேசி நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கொலை பண்ண அந்த வங்காளதேசி நாட்டை சேர்ந்தவர்களுக்கு சவுதி அரேபியா வந்து அதாவது மரண தண்டனை வந்து நிறைவேற்றியிருக்காங்க. நிதி தகராறில் இந்தியர் ஒருவரை கொன்றதற்காக 2 வங்காளதேசியை சேர்ந்தவர்களுக்கு மரண தண்டனை வந்து நிறைவேற்றப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகமும் அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த நிதி தகராறில் அந்த இந்தியரை வந்து பார்த்திங்கன்னா காரில் வந்து அழைத்து சென்றிருக்கிறாங்க. வெறிச்சோடி இடத்துக்கு அழைத்து சென்று துணியால் கழுத்தை நிறுத்தி, மூச்சு திணறி, வாயில் பூச்சி மருந்தை தெளித்து உடலை வந்து அந்த புதைச்சிருக்கிறாங்க ஜிசானில். ஸோ அந்த 2 நபர்கள் இருக்காங்க பார்த்திங்கன்னா, அந்த சம்பவத்தை செய்த 2 நபர் வங்காளதேச நாட்டை சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு சவுதி அரேபியா வந்து மரண தண்டனை வந்து நிறைவேற்றியிருக்கிறாங்க. அதாவது இதில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்து போதை மாத்திரைகளையும் பயன்படுத்தியதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக அதாவது சவுதி அரேபியாவில் வந்து ஒரு புள்ளி விவரம் வந்து கூறுறாங்க. அந்த புள்ளி விவரம் வந்து என்னென்னா, வருகின்ற புத்தாண்டில் அதாவது 2024 வந்து அதாவது தொழிலாளர்களுக்கு வந்து சம்பள தொகைகள்லாம் வந்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா பல்வேறு துறைகளில் சவுதி அரேபியா தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வரும் நிலையில், அதாவது ஒரு புள்ளி உரம் தெரிவிச்சிருக்கிறாங்க, சவுதி அரேபியா கண்டு வரும் முன்ன எப்பயும் இல்லாத வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியோட வெளிச்சத்தில் அதாவது அடுத்த ஆண்டு வருகின்ற 2024 விசன் 2030 ஒரு பகுதியாக சவுதி அரேபியாவில் பல்வேறு வளர்ச்சி நடவடிக்கைகள் காரணமாக நாட்டில் உள்ள ஊழியர்களுக்கு சம்பள தொகைகள் வந்து கிட்டத்தட்ட 6% வந்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை வந்து உலகளாவிய ஆட்சேர்ப்பு HR ஆலோசனை அதாவது ஹூப்பர் ஃபிட்ஸ் ஹிங்க் ஆஃப் சவுதி அரேபியா சம்பள வழிகாட்டி 2024 என்ற தலைப்பில் வந்து வெளியிட்ட ஒரு புதிய கணக்கெடுப்பில் தான் வந்து இதை தெளிவாக வந்து கூறியிருக்கிறாங்க. அதாவது சம்பள தொகையெல்லாம் வந்து அதிகரிக்குமா அதிகரிக்காதா அப்படின்றத பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.